ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்த மாதிரி நாம வந்து என்ன பண்ணலாம், லைஃப் ஆஃப்டர் கேம் வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து வந்துருச்சு, ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ண முடியுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பேன் பண்ணிருக்கு. அதனால் எப்படி நம்ம வந்து அப்டேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட குரோம் ப்ரௌசர் வந்துங்க வந்துட்டு ஏபிகே பியூர் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்டு முதல்ல வர வெப்சைட் வந்து உள்ளே போங்க. நம்ம இப்போ என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஏபிகே பியூர் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். கீழே தள்ளிங்கன்னா ஏபிகே பியூர் ஆப் அப்படின்னு இருக்கும், அது வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த டவுன்லோடை கிளிக் பண்ணிவிட்டு சில ஆட்ஸ்லாம் வரும், அதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணது கேட்கும், டவுன்லோட் கொடுங்க. 14 MB தான். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஆப் உள்ளே போங்க. அந்த ஆப் உள்ளே போனீங்கன்னா அலோ கேட்கும், அதாவது ஸ்டோரேஜ் பர்மிஷன் அலோ கேட்கும். அதை மட்டும் அலோ கொடுத்துட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மேலே சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு லைஃப் ஆஃப்டர் அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு வந்து சர்ச் கொடுங்க. சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எத்தவனே கம்மியும். நான் ஏற்கனவே வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டதுனால அப்டேட் பண்ணுறதுக்காக அப்டேட் கேட்குது. ஸோ ப்ளே ஸ்டோர் இல்லாமல் இப்படி தான் அப்டேட் பண்ண ஆகணும் நம்ம. சரி, அப்டேட் கொடுப்போம். இது பார்த்திங்கன்னா 3.7 GB அப்டேட் கேட்குது. சரி ஓகே, இப்படி தான் அப்டேட் பண்ணோம். நீங்கள் அப்டேட் பண்ணலன்னா அப்டேட் பண்ணிங்க. ஸோ கைஸ், தொடர்ந்து வீடியோ முடிஞ்சது உங்கள் அடுத்த சந்திக்கிறேன். பை கைஸ்.